நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸ்வீடன் நாட்டு தேசிய தினத்தை பற்றிய ஒரு நிகழ்வு உண்டு. இன்றைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்வீடன் அதில் தேசிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு தான் நாங்கள் இன்றைக்கு காட்சிப்படுத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்கோ. மத்திய நேரம் 12 மணியை தாண்டிட்டு நல்ல வெயில் நேரத்தில் மக்கள் அவர்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. வாங்க எங்களோட இணைஞ்சிருங்கோ. அந்த நிகழ்வுகள் அவர்கள் எப்படி அதை கலாச்சார ரீதியான நிகழ்வுகளோடு எப்படி அதை கொண்டாடுறாங்க என்றதை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். தேசிய சின்னத்துக்கு வர மக்களுடைய அணிதிரல் பாருங்க, எப்படி வந்து நிற்கிறாங்க. அழகாக கொடிகள் நட்டப்பட்டு அதுக்கு அணிவகு வாடுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நிகழ்வுக்கு வர மக்களுடைய அணிதிரல் பாருங்க, சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அழகான முறையில் சனங்கள் ஒன்று திறந்து போயிருக்கிறாங்க பாருங்க. சனத்திரல் சனத்திரலை இங்கே பார்க்குறேன். இப்போ குதிரை ஓட்டம் நடக்குது, குதிரை ரேஸ். அத்தனை நாட்கள் ஓடி ஓடி போய் பார்க்குறாங்க. குதிரை ரேஸ் நடக்குது, அதை பார்க்குறாங்க சொன்னாங்க. நாங்கள் போவோம். பச்சை குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. குதிரை ரேஸ் தேசிய தினத்தை கொண்டாடுற ஒரு கலாச்சார நிகழ்வாக மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படியான ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். அந்த நாளில் அவங்க பல்வேறு வகையான விளையாட்டுக்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அதில் பிரதானமான இந்த குதிரை ரேஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மக்கள் சார சாரையாக கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்குறீங்க. இது ஒழுங்குபடுத்துகிற குழு ஒன்று பாருங்க. இந்த நீல கலரில் இருக்கிறது என்னென்னா டெம்பரரி டாய்லெட். அவசரமான தேவைகளை பயக்காக டெம்பரரி டாய்லெட் அமைச்சிக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கும் தேவைதானே. பதொரு வகையில் ஒரு அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நேரத்தில் வந்தார்கள், இடங்களை பிடிக்கிறாங்க. நாங்கள் கொடி வந்து வாங்குவோம். தேசிய தினத்துக்கு கொண்டாடுறதுக்காக கொடியை சுமந்து கொண்டு நாங்கள் போகிறோம். இதுதான் தேசிய கொடி.
ஸ்வீடனோட தேசிய கொடி. அவங்க இந்த தேசிய தினத்தில் அவர் கொண்டாட்டங்கள் அதுக்கான ஸ்டோல்கள் எப்படி எல்லாம் போட்டிக்கிறாங்கன்றதை பார்க்கும் வாங்க. என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கும் வாங்க. சில நேரம் இலவசமாக ஏதாவது கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு தேசிய தினத்தில் ஏற்றிச்சி அதில் ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்று கிடச்சிது. இது நம்ம பொருட்களை வாங்கிறதுக்கு வாங்கிக்கலாம். எல்லோரும் கொடுக்குறாங்க. சிலகளுக்கு கேப் கிடச்சிச்சு. பொருட்களை வாங்கலாம். ஈசத்தவில் Och det vill jag också säga, för jag får ganska mycket frågor. Det går inte att surfa. Nej, vi vet att det är så. Därför har vi i år sett till att det finns ett wifi. Och då har ni ett program, då slår ni upp sidan 5 i programmet. குதிர உள்ளுக்குன்னு திறந்து விடுற ஒரு அமைப்பு தான் இது. அதை பிள்ளையில ஏறி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, விளையாடுறாங்க. Nätverket heter NDG 2023 och lösenordet är galopp med stort G 2023. Så ni söker efter NDG, alltså Nationaldagsgaloppen 2023. Och lösenordet är galopp med stort G 2023. All right, vänta vi nästan en hit. காட்டில் தான் போய் வரணும். எல்லாம் இந்த பாருங்க, இதில் சாப்பாடு கடை. சின்ன சின்ன சாப்பாடு கடைகள், இந்தியன் கிரில். இந்தியன் கிரில், இந்தியன் ஃபுட் ஏதாவது இருக்கும். அதில் இதில் ஒரு சின்ன கேண்டீன்கள் எல்லாம் இடத்தையும் போட்டிக்கிறாங்க. ஒட்டி கடைகள் சென்னங்களை பாருங்க. இந்த வாகனத்தில் அப்படியே கெண்டின் மாதிரி ஒரு கடை வாசிப்பாங்க. எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதிரி அமைப்பு நடமாடும் கடை. அதே அமைப்பில் எல்லா கடைகளுக்கும் நான் நினைக்கிற பற்றி எல்லாம் வாகனத்தில் சேர்ந்த மாதிரி கட்டை திறந்தாச்சு. சாமனை வித்தாச்சு, போயாச்சு. நடமாடும் கடை, ஆனால் அதுக்குரிய சேஃப்டி பாதுகாப்பு அமைப்புகளோடு அது இருந்தால் தான் அதை அனுமதிப்பாங்க. இங்கே பாருங்க, அங்கால இந்த கடை இதெல்லாம் மத்த பக்கம் கட்டி திறந்துட்டு கடையை வச்சுக்கிறாங்க. வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். Väldigt, väldigt speciellt, kräver väldigt stor balans. Och det är inte ovanligt att även de som kör, alltså sitter bakom hästarna, rider monté. Vi har till exempel Nathalie Blom med Zach Brice. Hon är professionell travtränare men rider också med framgång i monté. Nicole Mellberg, hon har tidigare haft ansvar över att utbilda nya förmågor inom detta. Och vi är det som har nu en tränare. Han är i stället att vi på honom. Arbeta.
எல்லாரும் கொடிகளோட மகிழ்ச்சிகரமாக அதை ஆசைச்சு கொண்டிருக்கிறாங்க. Så bra, och då kan ni få vända er om också. Varm applåd till det här i nästa gäng. Så bra. Ni kan läsa om lite om den svenska tårtan där. Bra jobbat, så kan ni gå ner på nästa plan. Nu händer det grejer här. Det här är, oj, där kommer vi, oj, lukar vi en vatten på sig. Hej, och du bara backa lite tillbaka, vilket gäng. Ni är ihop tillsammans, det kan man säga. Ja, men gud, så, ni är väl för söta, vilket gäng. Ja, vi har sommarkläder på oss. Gud, jag tror du snarar lite för oss i början och säger vilka fina sommarkläder det är, vad tjusiga man har. Du vet, är det mamma och pappa som har sagt åt dig man ska börja med? Jo. Titta på dig själv. Och hälsa dig nästa. Vem kommer ut på scenerna? Oj. Kräftor och svalpar. Vad sa du? Ja, men här var det en salig blandning alltså. Så fina stora hattar och små hattar. Och en flugsvamp, är det det? Snyggt. Och kräftor, är det en kräfta? Ja, det är tidigt på säsongen, men det gör ju ingenting. Den lappen behöver vi se där, precis. Wow. Ja, helt fantastiskt. Så kan ni vända er om här så applåderar publiken som aldrig förr till er också. Så himla snygga. Så nu får gå ner på en liten catwalk här på andra sidan. En varm applåd. Och så har vi nästa gäng. Är det sista gänget eller? Kan vara så. Hallå där. Sist men inte minst. Ja, men så fina. Här har vi allt från all mexikansk, är det det? Ja, det är det. Och sen är det... Otroligt, Malin. Och Malin och Steven, de är ju fantastiska hästar. Väldigt rutinerad, kom igen och hör. Men man ska pricka staken. Ja. Det är bara 250 meter. Och man, allt ska verkligen gå väl. Ja, det ska vara klass. Ja. Och hon har fått titta här. Vad Malin och henne ser nöjda ut. Ja, mycket fint ekipage. Otroligt roligt. Men alltså, men hörni. Hur många år har vi haft ponnygalopp nu på Gärdet? Det är 10 år nu, va? Vi har haft ponnygalopp alla år, tror jag, som vi har kört. Jag tror att något år så var vi tvungna att göra någon... Men många år är det, Per. Ja, det är det. Alltså, jag vet inte vad ni säger, men bort det där sjukt häftigt! Va? Som en kanon! Men jag tror inte. Och vilken härlig ponny! Jäger! Tredje Golola Mark ägs av Gerhard Sporrer i Tyskland. Satt du Winterlinen sitter i salen så blir det Tinterträff. Det är det. Det är viset och förbrunnen björn. Det är lite så farligt. Det är så mycket bättre efter loppet såklart. Det är som om man själv är lite snygg. Wow, så får ni också vända er om. Det är lite stora på Så, 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 så
vad jobbigt det där är att titta så där. Förra året, hon segrade då i vårt uppvisningslopp. Det är Anna Sedström som är tränar och Anna Sedström är upp med Martin Eriksson. Och med nummer 8, Solkattens Ferrari, ägs av Andreas Forsberg och Sune Forsberg. Andreas Forsberg tränar Malin Kullberg, sitter i salen på Solkattens Ferrari. Hon är Sofia Adolfsson ombord på nummer 7, Firebird Scoop. Som utvändigt om sig får 8 Solkattens Ferrari in i första svängen med 7 Firebird Scoop för 8 Solkattens Ferrari. Bra med nummer 1 Sackpris. Vi har haft markförlust för nummer 6 Mats Toma. En av förans favoriterna 6 Mats Toma har kommit en bra bit efter. Men det är ganska långt kvar nu också i travskolorna som har felopp 2023. I ledningen då nummer 7 Firebird Scoop utvändigt 8 Solkattens Ferrari. I rygget vinner ålder nummer 1 Sackpris. Följer bakom dessa gör nummer 2 Tequila LL som går vid rail. Långt ut då också har nummer 5 Fury Scoop. 4 definitiv launcher finns där ihop med nummer 3 Gigolo Lamarck. Alltjämt långt efter nummer 6 Mats Toma. De har klättrat upp för kullen. Är strax på väg nerför mot sista svängen i ledningen med en längd. Nummer 7 Firebird Scoop. Leder med den utvändiga 8 Solkattens Ferrari pressande i ryggen nummer 1 Sackpris. De är väl med i fältet nu. Vi har 7 hästar som är i fältet långt efter. Fortfarande 6 Mats Toma. Vi kommer alldeles strax in för upplopp. De har svängt av. 3 Gigolo Lamarck. 4 5 Fury Scoop. 4 definitiv launcher. De försöker. Framförallt nummer 3 Gigolo Lamarck som går riktigt starkt. När publiken ska ta emot dem i upplopp. Upploppet i travskolornas montelopp. Vi tar emot dem i ledningen. 7 Firebird Scoop. Men utmanas väldigt, väldigt hårt nu av, ja det är många hästar som kommer. 3 Gigolo Lamarck går riktigt bra, det gör också nummer 1 Sackpris. Där inför upplopp, vi har alldeles strax i mål och vi har ett Sackpris. Oj, oj, oj. Vilken avslutning av Nathalie Blom, ett Sackpris. Det här är... புராஹும் இந்த புத்தர புராஹும் சேத்ரலாவே அவ இந்த இன்னொரு ஏரியா பாப்போம் தேசிய தின விளையாட்டு நிகழ்வுக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள். Ni pratar om den, ni leker den, ni ritar, ni
liksom gå kurser och sådär. Det tycker jag är så roligt. Rest எல்லாம் விட்ட போகுது சாப்பிட முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது ஒரு மணித்தளம் லைன்ல நின்று ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரவுண்ட் போறோம் ஒரே ஒரு மணித்தளம் லைன்ல நின்று ரெண்டு நிமிஷம் ரவுண்ட் போறோம் That is undefined. Kudrekal thale thani fire maari, avaru kudrede thale onda thikvechu kandu panch pora. Motorcycle, 8 per mile, or a hand.
kusten. Hallo, listen good. தேசியத்தினத்தை பல விளையாட்டுகளோட முயற்சிகரமாக கொண்டாடுறதுதான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுல எங்களோட இணைஞ்சிருக்கிறவங்களில் நன்றிகள். இந்த நிகழ்வை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் உங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு புதுசுகளாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளாக இருக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இதனால் உணவு வகைகள் போட்டிக்குள்ள 40 வருடம் அதன் செலுத்தி ஐஸ்கிரீம் கடை. இந்த ஐஸ்கிரீம் கடையை பாருங்க, இந்த காசி கொடுக்குறது வந்து பே பண்ணுறது காட்டில் எல்லாம் நெட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபோனில் நெட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. பே பண்ணுறாங்க கையில் காசு கொடுக்குற நடவடிக்கை இந்த சீரனை பண்ணுறது எல்லாம் மொபைலால் பே பண்ணுறதாக காசை கண்டு கண்ண நாள் ஆகிடுச்சு. சம்பளம் வாரன்னு சொல்லுவாங்க, வாரதையும் காண்றல போகிறதையும் காண்றல.
vill ha den. Han vill ha dragen eller här är tjur dragen. Är det en sån där som är på skylten där som jag tänkte dig? காட்டி மறக்கிறேங்கிறது உண்மையிலே எங்களுக்கு இந்த சூழல சம்பளம்ங்கிறது ஒரு காட்டி மறைக்கிற ஒரு கட்டமாகவே போயிட்டு காட்சியாகவே போயிட்டு காசி வார என்ற செய்தி கிடைக்குமே தவிர காசை நாங்கள் காண்டதே இல்லை. வந்தாங்க மர பார்த்தா அங்கே அக்கௌண்டில் ஒன்று விரிக்காது, எல்லாம் பில்லுகளும் அதுவும் இதுவும் சொல்லி கரைஞ்சிடும். நல்ல வெதர், நல்ல வெயில், எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாயிருக்கிறாங்க. இப்படி வெயில் வந்து சூரியனை பொறுத்தலையில் இந்த இப்படியான ஒரு வெயில் இப்போ பாருங்க, நம்ம இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படியான ஏரியாவில் நம்ம ஷர்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கட்டம் வந்து இந்த ஜூன் ஜூலையில் மட்டும்தான் வரும். ஆகஸ்டானா திரும்ப வெயில் கொஞ்சம் மர அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு டிஷர்ட் மேலால் இன்னொன்று போடக்கூடிய ஒரு நிலைமை மாறிடும். லைவ் எடுக்கிறார்கள், லைவ் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வெயிலை காண்றது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முற்பகுதி தான் வெயிலை காண்றது, அதுக்கு பிறகு குளிர் சொல்கிறாங்க. வெயிலுக்குள்ளே நின்றாத்தான் இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கு. நிழலுக்குள்ளே நம்ம ஊரில் நிழலை பார்த்து போங்க மக்கள்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாட்டில் வெயிலை பார்த்து போங்க மக்கள்னு சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா நிழலுக்குள்ளால் போனால் குளிரும், வெயிலுக்குள்ளால் போனால் தான் ஒரு இதமான ஒரு சூடு நமக்கு கிடைக்கும். அப்போ நான் இங்கே சூரியனை பொறுத்தல நான் அன்பு நண்பரோட சொன்னேன், வெயிலுக்குள்ளால் பார்த்து போங்கோ நிழலுக்குள்ளால் போயிடாங்கோ குளிரும்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி கதைக்கக்குள்ள அவர் சொன்னார், என்ன நாம் ஊரில் சொல்கிறது இப்போ நிழலுக்குள்ளால் பார்த்து போங்க வெயிலுக்குள்ளால் போகாமன்னு சொல்கிறது, நாங்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து கொண்டு வெயிலுக்குள்ளால் போங்க நிழலுக்குள்ளால் போகாமன்னு சொல்கிறோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்களத்தை பற்றி நாங்கள் கதைக்கு சிரித்தோம். அப்படி தான் இங்கே நிலப்பாடு. இன்னொரு குழு ஆயத்தப்படுறாங்க குதிரை ஓட்டத்துக்கு. Ska vi ställa oss? Ja, jag fattar. Det sista frågan var, det här med vinter på många just så som vi får skilja händer att folk blir diskvalificerade när de väger. För att vi inte kunde komma med skallen när det handlar om att han kan inte beskriva det där. நல்ல சந்தோஷம் வெயிலோடு சேர்ந்து தேசிய தினம் மகிழ்ச்சியோட பொருத்தரைகளில் அமைந்து விளையாட்டுகள் பார்த்து பொழுதுபோக்குறதுக்கான பிள்ளைகள் பெரியவர்கள் பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இது இருக்குது. சுவீடன் தேசிய தினத்தை மகிழ்ச்சிகரமாக பல்வேறு வகையான விளையாட்டுகளோட பிள்ளைகளையும் பெரியவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை நாங்கள் காட்சிப்படுத்துவதை உங்களுக்கு தருவதில்லை, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சூரியன் கலாச்சாரம் சூரியன் நிகழ்வுகளை நாங்கள் காட்சிப்படுத்துறதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இகிழ்வு அதன் குழுமமும் மகிழ்ச்சியோட இந்த செய்தியை உங்களுக்கு தர்றாங்க. சூரியன் தனது தேசிய தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. Och vem är vi glada på? Vi tar skapningsstatus sedan 34 i programmet.
செலவிடுங்கள் நமக்கு புதிய அனுபவங்களாக இருக்கும். அதனால தான் நான் இந்த காட்சியை நான் பதிவு செய்கிறேன். ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளெல்லாம் வெயிற்காலங்கள் எப்படி அதை கொண்டாடுறாங்க, அந்த வெயிற்காலங்களில் எப்படி நடந்து கொள்றாங்க, அதை பற்றியான ஒரு பதிவாகவும் இருக்கும். அதே நேரம் அந்த நாட்டில் தேசிய தினத்தில் ஒரு வகையான நிகழ்வை தானாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வந்து அரசர் வந்து அவரும் ஒரு தேசிய தினத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டார். அந்த பகுதி ஏற்கனவே பாதுகாப்பு நிலையமாக்கப்பட்டு நிறைய வாகன போக்குவரத்து எல்லாம் தடை செய்யப்பட்டு ஒரு வேறு அமைப்பில் அழகான முறையில் செய்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் அதை போக கிடைக்கல, போக கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு போகாமல் இந்த நிகழ்வு பார்க்க வந்தோம். போன வருஷமும் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தோம். விளையாடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நாங்கள் இந்த நிகழ்வு நாங்கள் தெரிவு செஞ்சோம். Äger i vinrött med vit hästsko och vita ärmbindlar. Han vann också här 2019 nummer 5 Spirit River. Men nummer 6 The Skimmer, han segrade här förra året 2022. Men då kungen av järnet Per-Anders Gråberg som sadeln sitter upp nu. HE Racing AB äger. Från Göteborg så kommer nummer 7 Sweet Cake med Malin Holmberg i vit dress, blåa stjärnor, blå hästsko på bröstet. Sofia Andersson i Nol, hon tränar och hon äger också ihop med Halva Skleven AB. Nummer 7 Sweet Cake fullbordan. நாங்கள் முடிவு செய்கிறதுக்கு முதலாக ஈகிள் வியூ சேனலோட நீங்கள் இணைஞ்சிருந்து ஸ்வீடன் நாட்டு தேசிய தினத்தை கண்டு மகிழ்ந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகாமல் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ உங்களோட நண்பர்களுக்கும். என்னென்னு சொன்னால் இது ஒரு புதிய அனுபவம். ஐரோப்பிய நாடுகள்லேயும் அதுலேயும் ஸ்வீடன்ங்கிறது ஒரு அழகிய ஒரு நாடு, ஜனநாயகம் நிறைஞ்ச ஒரு நாடு. அந்த நாடு தனது தேசிய தினத்தை பல்வேறு இடங்களில் கொண்டாடுறாங்க. ஸ்டாக்ஹோம்லேயும் பல்வேறு இடங்களில் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஸ்டாக்ஹோம்ல யாடத் என்கிற ஒரு ஊரில் அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி. 10 வருஷமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு 10வது வருஷம். இதே வகையான நிகழ்ச்சி, குதிரை பந்தயங்கள், அபாரான ஏனைய போட்டிகள் நிகழ்ச்சிகள் செஞ்சு அவங்களோட வருட அந்த ஒவ்வொரு வருடத்துக்கான தேசிய சின்னத்தையும் கொண்டாடுவாங்க.
அந்த வகையில் இந்த 2023 ஆண்டு தேசிய சேதத்தை ஜூன் மாதம் 6 இன்றைக்கு யாடத்தில் கொண்டாடி கொண்டு இருந்தாங்க. அதை நம்ம கண்டு மகிழ்ந்தோம். அதில் பல்வேறு விளையாட்டுகளை கண்டோம், தேசிய கலாச்சார உடைகளை கண்டோம். அவர்கள் சமர் வெயில் காலத்தை எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கிறார்கள்ங்கிறத நம்ம காண கிடைச்சது. பல்வேறு சிற்றுண்டி சாலைகள் கடைகளை நம்ம காண கிடைச்சது. வித்தியாசமான ஒரு அமைப்பில் நம்முடைய கிராமங்களையும் நம்முடைய ஊர்களையும் நாடுகளையும் இவ்வாறான சிற்றுண்டி சாலைகளை, நடமாடும் சிற்றுண்டி சாலைகளை அமைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கும். புதிய ஒரு கலாச்சார தேசிய நிகழ்வுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இவ்வாறான இந்த புதிய நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு தர கிடைச்சதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எங்களுடைய சேனலோட ஈகிள் வியூ சேனலோட இணைஞ்சிருங்கோ. நாங்கள் தொடர்ந்து அழகிய பதிவுகளை உங்களுக்காக, புதிய புதிய அனுபவங்களை உங்களுக்கு தார்ந்து காத்திருக்கோம். மீண்டும் இன்னொரு அழகிய பதிவோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.